திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள புறக்காவல் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காவலரின் இருசக்கர வாகனத்தை தீ வைத்து கொளுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே காவலர் மணிவண்ணன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த தமிழ்ச்செல்வன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது அவர் மது போதையில் இருந்ததால் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்ச்செல்வன் நள்ளிரவில் காவல் நிலையம் சென்று மற்றொரு காவலர் ரமேஷின் வாகனத்தை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.